உங்களை எங்கள் தமிழ் டேட்டா சேனலுக்கு வரவேற்கிறோம். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். நன்றி, வணக்கம். வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பாத வெடிப்பு. அதாவது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாத வெடிப்பு வந்து நிரந்தரமாகவே வந்து சில பேருக்கு இருக்குது. அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பாத வெடிப்புன்றது எப்படினாலும் வந்து தான் ஆகும், பாத வயசானவோல் ஏதாவது ஒரு பிரச்சனையாலும் பாத வெடிப்பு வந்து வந்து தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுனால அதை வந்து கண்டுக்காமல் விட்டுறாங்க. இதுக்காக வந்து நம்ம வெறும் பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்க தேவையில்லை. டெய்லியும் வந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அரை நிமிடம் செலவழித்தால் போதும் நம்முடைய காலில் வந்து பாத வெடிப்பு இல்லாமல் நம்முடைய காலை வந்து மிருதுவாக ஆக்கிடலாம். இது வந்து கண்டுகொள்ளாமல் விடும்போது தான் வந்து பாத வெடிப்பு ஏற்பட்டு அதிகமான வலி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குளிர்காலத்தில் வந்து பாதத்தை வந்து காலில் ஊன்றும் போது கூட வலி தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அது வந்து பெரும் தொல்லையாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமைந்து விடுகிறது. அதாவது பாதத்தில் வந்து போதுமான ஈரத்தன்மை இல்லாத போதுதான் பாதங்கள் வெடிக்க ஆரம்பிக்கும். அதே போலதான் உடல் எடை அதிகரிக்கும் பொழுதும் கொழுப்பு திசுக்கள் உடைந்து பாரம் தாங்காமல் சதை வெடிக்க ஆரம்பிக்கும். இதை தான் வந்து நம்ம பாத வெடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த வகையில் நம்முடைய பாதத்தை வந்து வெடிப்புன்றையும் மிருதுவாகவும் வைக்க உதவக்கூடிய சில குறிப்புகளை வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சமையல் சோடா. அதாவது சமையல் சோடாவை பயன்படுத்தி எப்படி பாத வெடிப்பு வராமல் நம்முடைய பாதத்தை பாதுகாப்பது அப்படின்றது பார்க்கலாம். சமையல் சோடாவை பேஸ்ட் போல செய்து உங்கள் பாதங்களை ஈரப்படுத்தி பாதங்களில் தேய்க்கவும். ஒரு அரை நிமிடம் நன்றாக ஸ்க்ரப் செய்து கழுவி கொள்ளுங்கள். இவை வெடிப்பில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை வந்து நீக்கி மிருதுவாக்குகிறது. இதனால் வந்து விரைவில் வந்து பாத வெடிப்பு மறையும். அடுத்த பொருள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். ஸோ வாழைப்பழத்தை வந்து நன்றாக மசித்து வெடிப்பின் மேல் தேயுங்கள். சில நிமிடங்களில் கழுவி விடுங்கள். இவை ஒரே வாரத்தில் பாத வெடிப்பை மறைய செய்து மிருதுவான பாதத்தை ஆக்கிவிடும். அடுத்ததாக பார்த்தோங்க அப்படின்னா வேஸ்லின். அதாவது வேஸ்லின் எடுத்து அதில் எலுமிச்சை சாறு கலந்து பாதங்களில் நம்ம தடவணும். இரவு முழுவதும் அப்படியே வைத்திருந்து மறுநாள் காலையில் எழுந்து கழுவுங்கள். அதாவது சாக்ஸ் போட்டுக்கினீங்க அப்படின்னா இன்னும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆலிவ் மற்றும் லாவெண்டர் எண்ணெய். அதாவது ஆலிவ் எண்ணெயில் சில துளி லாவெண்டர் எண்ணெய் கலந்து பாத வெடிப்புகளில் தடவுங்கள். இது அற்புதமான ரிசல்ட்டை தரும். விரைவில் வெடிப்பிலிருந்து நீங்கள் குணமடைந்து விடுவீர்கள். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா விளக்கெண்ணெய். ஸோ மிகச்சிறந்த தீர்வு இது. விளக்கெண்ணெயை சூடுபடுத்தி மஞ்சள் கலந்து தூங்குவதற்கு முன் வெடிப்பில் நாம் தடவணும். ஸோ அது தடவிட்டதுக்கப்புறம் நாம் மானி எந்திரிச்சு வந்து நம்ம அதை வந்து கிளீன் பண்ணி குளிச்சிடணும். ஸோ அதை வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வினிகர். ஸோ வினிகரை வந்து சிறிதளவு எடுத்து வெது வெதுப்பான நீரில் கலந்து பாதங்களை வந்து அதில் வந்து ஒரு 10 நிமிடம் வந்து ஊற வைக்க வேண்டும். பின்னர் வந்து ஸ்க்ரப் செய்யுங்கள். இது மிக விரைவில் நல்ல பலனை கொடுக்கும். மேலும் வெடிப்பு உண்டாகாமலும் இது தடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தேன். தேன் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் அதே அளவு பால் கலந்து பாதத்தில் தடவுங்கள். மறுநாள் காலையில் இருந்து கழுவுங்கள். இது பாதங்களை மிருதுவாக்குவதோடு மட்டுமல்லாமல் பாதங்களில் இருக்கக்கூடிய சொரசொர தன்மையும் நீக்கிவிடும். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓட்ஸ். அதாவது ஓட்ஸை வந்து பொடித்து அதனை கொண்டு தினமும் பாதங்களை ஸ்க்ரப் செய்யுங்கள். இவை வந்து கால்களை மிருதுவாக்குவதோடு மட்டுமல்லாமல் பாதங்களை அழகாக்கும். அது மட்டுமில்லாமல் ஓட்ஸினால் தேய்க்கும் பொழுது பாதங்களுடைய பக்கவாட்டில் இருக்கும் கருமையை எளிதில் நம்மளால் மறைய செய்ய முடியும். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எலுமிச்சை சாறு. அதாவது ஓட்ஸுடன் எலுமிச்சை சாறு கலந்தால் இன்னும் நல்ல பலனை தரும். ஓட்ஸை பொடி செய்து அவற்றுடன் எலுமிச்சை சாறு கலந்து பாதத்தில் தேயுங்கள். சில நிமிடம் கழித்து கழுவுங்கள். இந்த குறிப்பு வந்து இன்னும் வேகமான பலனை வந்து உங்களுக்கு தரும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா லிஸ்டரின். அதாவது லிஸ்டரின் வினிகர் வந்து மற்றும் நீர் ஆகிய மூன்று, அதாவது லிஸ்டரின் வினிகர் மற்றும் நீர் இந்த மூன்றையும் வந்து சம அளவு நம்ம எடுத்து பாத வெடிப்புகளில் தடவுங்கள். அல்லது இவை கலந்த நீரில் வந்து ஒரு 15 நிமிடங்களுக்கு வந்து நம்ம பாதங்களை வந்து ஊற வைக்க வேணும். ஸோ இப்படி நம்ம ஊற வச்சு அப்படின்னு இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா விரைவில் வந்து அந்த பாத வெடிப்பு குணமாகும். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் சைடர் வினிகர். ஸோ அந்த பாதம் மூழ்கும் அளவிற்கு வந்து நீரை வெதுவெதுப்பாக எடுத்துக்கொண்டு அதில் வந்து ஆப்பிள் சைடர் வினிகரை ஒரு மூடி கலந்து பாதங்களை வந்து 10 நிமிடம் ஊற வைக்கவும். வாரம் 3 நாட்கள் செய்தால் வெடிப்பு மறையும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாத வெடிப்பு வருவதை சுத்தமாகவே நம்ம தடுத்துடலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா டெட்டால். ஸோ டெட்டாலை பயன்படுத்தி எப்படி வந்து பாத வெடிப்பு வர்றது தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து டெய்லியும் வந்து டெட்டால் கலந்த நீரில் வந்து பாதத்தை கழுவணும். இவை வந்து நகம் மற்றும் பாதங்களில் தங்கும் கிரீம்களை அழிக்கின்றது. பின்னர் மாய்ஸ்சரைசர் கிரீம் போட்டு நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா கற்றாழை.
தினமும் இரவில் கற்றாழை ஜெல்லை வந்து பாதங்களில் தடவி படுத்துக் கொள்ளுங்கள். இவை வெடிப்பை போக்குவதோடு பாதத்தில் உருவாகும் சுருக்கம், கருமை போன்றவற்றை வந்து மறைய செய்து பஞ்சு போல ஆக்கிவிடும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா விட்டமின் இ, அதாவது விட்டமின் இ கேப்சூலில் இருக்கக்கூடிய எண்ணெய் எடுத்து தினமும் வெடிப்புகளை தடவினால் மிக விரைவில் வெடிப்பு மறையும், பாதங்களும் சுருக்கமின்றி அழகாக இருக்கும். நன்றி. எங்கள் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுடன் இணையுங்கள் மற்றும் எங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை தவறாமல் ஃபீட்பேக்கில் பகிருங்கள்.